இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள், வேலை இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு வேலை, இந்த வயசுக்கு மேல யார் சார் வேலை கொடுக்குறா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா, நிச்சயம் அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். சொந்த ஊருக்கு போலாம், இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணலாம்னு நினைச்சுட்டுவாள். நல்ல செய்திகளும், நிறைய பூஜை புனஸ்காரங்கள், ஸ்ரத்தா பக்தியோட நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். சொந்தக்காரா பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள்லாம் நடக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டு. இடவிடாத முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில நேரம் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவா. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் என்பது தவிர, ரொம்ப வயசானவாட்ட சில விஷயத்தை பகிர்ந்து போய் அவ சந்தோஷப்படுவான். சில நேரங்கள் எடுத்த முயற்சிக்கு இறைவன் 10 மடங்கு பலன் கொடுப்பான்ங்கிறது உண்மைதான். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணவா இதை உணருவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, தினம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகனே, வெவ்வினை வேறறுக்க வல்லான் விநாயகனே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனம் விநாயகனே, வேட்கை தணிப்பான் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒரு விஷயத்துக்காக 10 தடவை முயற்சி எடுக்கலாம், 100 தடவை முயற்சி எடுத்தா, 1000 தடவை முயற்சி எடுத்தா, இந்த முயற்சிக்கு பூரா நம்ம ஒருத்தரே பண்ணா பத்தாதுங்க, கூட இருக்கிறவாளுடைய சப்போர்ட்னஸ் தேவை. அந்த சப்போர்ட்டோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபேஷன் டிசைனிங் படிச்சவா, அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டு உழைத்து அந்த உழைப்புலேருந்து கொஞ்சம் சம்பாதிச்சவங்க, மேலும் ஒரு வீடு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி ஆகும். இந்த மாதிரி படிப்படியாக முன்னேறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. எதுவும் நடக்கலையே, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கனே அப்படின்னு சொல்கிறவாளுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக வருங்காலத்தில் நிகழும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் காலை வேலைகள்ல இருக்கும், மத்தியான வேலைகள்ல ஒற்றுமையாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல பாத்துட்டேன்னா பணம் பொருளாதாரம் இந்த உலகத்துல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் போகும். ரொம்ப நாளா பார்க்காத நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெருகுவீங்க. நிறைய பேர் உங்க கூட வச்சுருந்தவாள வேண்டாம், வேலைக்கு 5 பேர் இருந்தா போதும், இதை வைத்து நம்மளுடைய தொழில் செய்வோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில பண்ணுவேல் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகும். 100 ரூபா சம்பாதிச்ச இடத்துல 50 ரூபா சம்பாதிச்சோம், ஆனா 100 ரூபா சம்பாதிக்கும் போது நிம்மதி இல்லை, 50 ரூபா சம்பாதிக்கும் போது நிம்மதியா இருக்குப்பா. ஏன்னா முன்னாடி சேவிங்ஸும் அதே தான், இப்ப சம்பாதிச்ச சேவிங்ஸும் இதே தான், சரி இதுவே போதும்னு சொல்ற அளவுக்கு திருப்தி அடைவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு காரியத்தை நினைச்சு 100 மடங்கு அதை பத்தியே சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்வம் கூடும் உண்மைதான். ஆனா அதுவே நினைச்சு இதாயிடுமோ அதாயிடுமோன்னு நம்ம பயந்தோம், அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பயப்படவே பயப்படாதீங்க, எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில நேரங்கள் ஏற்படுத்தின விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, இருந்துட்டு போட்டோம், நீங்க நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் கூட மாட இருந்துட்டு இருக்கிறவாளே வேலை செய்யறாளே இல்லையா, ஏதோ காமிக்கிற வேலை செய்யற மாதிரி அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் ஆபீஸ்ல வரும், அதை வெளிப்படையா கேட்டுறாதீங்க. சில விஷயத்தை ரொம்ப அழகா சூக்ஷமா செஞ்சல்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணும்போது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா ரொம்ப சக்சஸ் ஆகும், ஆனா அதுக்கு யாரும் மோட்டிவேஷன் கொடுக்கல, யாரும் என்கரேஜ் பண்ணல அப்படின்னும் போது சே இவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னடா இது, நம்மளை ஒரு பாராட்டுதல் கூட தெரிவிக்கிறதுக்கு மனசு இல்லையா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ கூடி வரக்கூடியதா இருக்கும். வீடெல்லாம் நல்லா இருக்குப்பா, பக்கத்துல எதிர்த்தாப்புல இருக்கிறவா தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறா. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் ஒரு பிளஸ் அண்ட் ஒரு மைனஸை நீங்க யதார்த்தமா சொல்லிட்டு, மைனஸ் இல்லாத இடமே கிடையாது, மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஆக எல்லா காரியங்கள்லயும் அட்ஜஸ்ட் சரி பரவாயில்ல நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துப்பீங்க. இதனால நிறைய யோசிச்சு பார்க்கும்போது சே நமக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்கவே கிடையாது, மற்றவாளுக்குதான் வேலை செஞ்சிருக்கோம், மற்றவாளுக்குதான் இதை பண்ணிருக்கோம். எல்லா விஷயத்தையும் இன்றைய தினத்தை சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்துல உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். வேலையில இருக்கவா புதிய தொழில், தொழில இருக்கவா தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை தேடுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேயர்களே, நல்ல நாளுங்க, நிறைய முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெறுவோம். விடாது உழைப்பு உழைப்பு உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நினைச்ச காரியத்தை சில காரியங்கள் அதிர்ஷ்டமாகவே நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பேங்க் சம்பந்தமாக நான் ஹவுசிங் லோன் எதிர்பார்க்கிறேன்,
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்கலாம்னு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதீதமாக இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் உங்களுக்கு கூடி வரும். தாய் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கரடியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, துளாராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தருக்கு ஒரு வேலை இருந்தா பரவாயில்ல, 100 வேலை வந்துருதுன்னு வைங்களா, பெரிய சுமையா தெரியும். எது முடியும் எது முடியாது இதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருந்துட்டு இருக்கோம். தெய்வீக பக்தி என்னைக்குமே உங்களுக்கு துணை நிற்குங்க. ரொம்ப அன்பானவா பிரியமானவா உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டா இல்ல ஏதாவது சொல்லிட்டானா அதை பத்தியே மனசுல நினைச்சுட்டு இருப்பேன். சில நேரம் அந்த உணவு சேருமா சேராதான்னு சொல்லிட்டு அவ சொல்றாளேன்னு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுவேன், பாசத்துக்காகவும் பிரியத்துக்காகவும். அதுக்கப்புறம் அப்பா 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 எனக்கு சரியில்லை வயிறு சம்பந்தமான வழி இந்த மாதிரி இருந்துட்டு. அதனால எது உங்களுக்கு உணவு சேருமோ அதை சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. வாழ்க்கையில அடித்தள நிலையிலிருந்து இன்னும் மேல வரணும் இன்னும் மேல வரணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்க, யாரும் எனக்கு உதவி இல்லை அப்படி முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இறைவன் ஒரு பெரிய வழியை காமிப்பார், நல்ல முன்னேற்றம் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடுங்க. வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, ஒரு விஷயத்துல இருந்துருக்கு வச்சுக்கோங்க, அதை முழுசா ஸ்டடி பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதுல என்னங்கிறது பண்ணுவோம் அப்படின்னு பிசினஸ் ரீதியா படிப்பு ரீதியா எல்லா விஷயங்கள்லயும் ரொம்ப ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். டான்ஸ் பாட்டு ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் வருது. சில பேர் பார்த்துட்டுன்னா இடம் விற்கணும் 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 விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பா, யாரா ஒருத்தர் மூலமான டக்குன்னு அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும்னு சொல்லுவேன். தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியா இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் இருக்கக்கூடியதா இருக்கும். அது புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். ஆபீஸ் மாத்தணும் சார், ஆபீஸ் இந்த இடம் ஆபீஸ் பத்தாது அப்படின்னு நினைச்சவாளுக்கு காரிய அனுகூலியம். அப்ப இடமாட்டம் வெற்றியை தரும்னு சொல்லுவா. நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருது, சுவாமியினுடைய நாமத்தை ஜபிக்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அன்னதானத்துல இருக்கிற சுகம் வேற எதுவுமே கிடையாது, ஏன்னா அவளுக்கு பணம் கொடுத்தா திருப்தி இல்லை, ஆனா காசு கொடுத்தா ஏதோ அதுல குறை இருக்கும். ஆனா சாப்பாடு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த மாதிரி அன்னதானங்கள்லாம் ரொம்ப அழகா பண்ணுவோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்று. மகராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம எடுத்து பண்ணும் போது 1000 பகை வரும். பாப்பா பேசாதே இருக்கிறது நல்லது, நீ பிரயாணத்தை பண்ண வேண்டாம், நீ கையெழுத்து போட வேண்டாம், சித்த நேரம் சுவாமிகிட்ட உட்காந்துக்கலாம், உட்காந்து பாட்டு கேட்கலாம், இல்லைன்னா ஒரு சினிமா பார்க்கலாம், இன்னைக்கு குடும்பத்தோட எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணலாம், நைட் டிராவலிங்கே ஆகாது, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா கரெக்டுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு எந்த காரியத்தை பண்ணல அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கவலைப்படாதீங்க. யாரும் இல்லாத மனுஷால பத்தி பேசவே பேசாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவு இன்னொரு பக்கம் செலவு, இந்த வரவுகளுக்கும் செலவுக்கும் சரியா இருந்துட்டு இருக்குங்க. அதே சமயத்துல நம்ம ஒன்று நினைக்கிறோம் இன்னொரு விஷயங்கள் இன்னொன்று நடக்கிறது, இது எதுக்காக எடுத்து வச்சா அதுக்காக செலவாகுது, பரவாயில்ல நல்ல டெவலப் ஆகிறதுக்கு தான், பின்னாடி இன்னும் நன்னா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய கம்பெனியில பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவா 4 பேருக்கு உதவி செய்யறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீடு தாங்க வாஸ்து ரீதியாக சில இடமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற சில எண்ணங்கள் மனசுல தோணும். சொந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இதுக்கெல்லாம் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றையது. மீனராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியம் நடக்காது, எல்லா காரியத்திலும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல ஒவ்வொருத்தர் இப்படி பேசுவா அப்படி பேசுவா எல்லாத்தையும் கேட்பேன், உங்க மனசுல என்ன தோன்றதோ அதை மட்டும் செய்வேன். பெற்றவாளுடைய சந்தோஷத்தும் ஆசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கூட இருக்கிறவாளுக்கு ஏதேனும் ஒன்று செய்யணும் 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 செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும். அரசியல் ரீதியா நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் வேற விதமா பேசுவா, ஒருத்தர் இப்படி பேசுவா ஒருத்தர் அப்படி பேசுவா, காதலியே வாங்க மாட்டோம். உங்களுடைய முயற்சி முன்னேற்றத்தை பத்தி சிந்தனை பண்ணுவா, லைப்ரரி வச்சுட்டு இருக்கா, ஸ்டேஷனரி வச்சுட்டு இருக்கவா, பினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவா, புதித தொழில் பற்றி சிந்தனை பண்றவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். நன்றி.